அனைவருக்கும் மக்கள் மருத்துவத்தின் அன்பு கலந்த வாழ்த்துக்கள். மழை தேனுடைய குவாலிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது வீட்லயே அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அருமையான டெஸ்ட் இருக்கு, நம்ம எப்படின்னு சொல்லி தரோம். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஒரிஜினாலிட்டி தெரியும். இப்ப பாத்தீங்கன்னாக்க இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்து இந்த மாதிரி தண்ணி வந்து ஊத்திக்கணும். தண்ணி வந்து நீங்க ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் ஆகிற மாதிரி ஊத்திக்கணும். ஊத்திட்டு இதுல வந்து தேன் வந்து சும்மா ஒரு ஸ்பூன் தேனை வந்து சும்மா வந்து ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் இந்த மாதிரி விட்டுறணும். புரியுதுங்களா? விட்டுட்டு இப்படியே நீங்க வச்சிருக்கணும். ஏறக்குறைய ஒரு நிமிஷம் இதே மாதிரி வச்சிருக்கணும். இப்ப இந்த மாதிரி வச்சிருக்கும் போது இப்ப மத்த தேன்களா இருந்தா பாத்தீங்கன்னா இந்த இடம் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே கரைஞ்சு போயிடும், அப்படியே கரைஞ்சு போகும். ஆனா இந்த தேன் மட்டும் கரையில பாருங்க, வச்சது வச்ச மாதிரியே இருக்கு பாருங்க. இந்த பாருங்க நான் செஞ்சு காட்டுறேன், தெரியுதுங்களா? அது வந்து தண்ணியோட மிக்ஸ் ஆகவே மாட்டேங்குது. அப்ப ஒரிஜினல் தேன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சோ இந்த மாதிரிதான் இருக்கும். அப்ப நம்ம எப்படி விரிச்சாலும் இப்படி நவுறுது இல்லையா? சோ இப்படிதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்கனாக்க இல்ல வந்து தண்ணியில வந்து கரைஞ்சாலும் பரவாயில்ல நல்லா தேன் அப்படி சொல்றாங்க, அப்படி கிடையாது. இந்த மாதிரி நார்மலான குடிநீர்ல போடும் போது கரையவே கூடாது. இப்ப நம்ம விட்டோம் அப்படியே அந்த இடத்துல இருந்து பாத்தீங்களா, ஒரு நிமிஷம் ஆனாலும் கூட அப்படியே இருக்கும். இப்ப நம்ம வந்து ஒரு நிமிஷம் டெஸ்ட் பண்ணி பாக்குறோம், இப்படியே இருக்கும். சோ இந்த மாதிரி நல்ல தேன்கள் வந்து நம்ம சாப்பிடும் போதுதான் இதுல வந்து நமக்கு வந்து தேவையான அந்த எனர்ஜி லெவல் கிடைக்கும். இன்னும் சொல்ல போனா அந்த இம்பாலன்சிங் ஆகுது இல்லையா, ஆண்மை பெண்மை இந்த மாதிரி மல்டித்தன்மையெல்லாம் ஆகாம இருக்கணும்னா இந்த மாதிரி மகரந்த தேன் சாப்பிட ரொம்ப நல்லது.